சாய்பாபாவுடைய வாழ்க்கை முழுவதும் சாய்பாபாவிடம் யாராவது ஒருத்தர் போயிட்டு பேட்டி எடுக்கிறவங்களோ இல்லாட்டினா யாராவது போயிட்டு ஐயா நீங்கள் எப்போ பிறந்தீங்க, நீங்கள் சொந்த ஊர் எது, என்ன ஏதுன்னு கேட்டால் எந்த விவரத்தையும் அவர் சொல்வதே கிடையாது. ஏதாவது ஒன்று பேசி அப்படியே மழுப்பை விடுவார். இதை மழுப்பை விடுவார் என்று நான் சொன்னால் அது ஒரு தவறான வார்த்தையாகி போகும். சாய்பாபா பக்தர்கள் என்னை சிறப்பால் அடிப்பீர்கள். அது மழுப்பை விடுவார் என்பது என்று சொல்வதை விட அவர் வேறு மாதிரி சொல்லி உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அது எதற்கு இப்பொழுது, அந்த மாதிரி நீங்கள் எந்த மதம் என்று கேட்டால் நான் மனித மதம், அப்புறம் உங்களுடைய அப்பா யார், இறைவன் தான் என்னுடைய அப்பா, இந்த மாதிரி சொல்லி 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 தன்னுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத சாய்பாபா ஒருபோதும் சொன்னது கிடையாது. மகள் சாபதியிடம் மட்டும் அந்த கொஞ்சம் சொன்னாருன்னு நான் சொன்னேன் தெரியுமா, இப்போ நான் தான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாஷ்பேக்கு நான் போயிட்டு வரேன். மகள் சாபதியிடம் சொன்ன அந்த விவரத்தை வச்சு அப்புறம் அந்த கூட்டி கழிச்சு பார்க்குற அந்த கணக்கெல்லாம் வச்சு லைட்டாக ஒரு கால்குலேஷனுக்கு வரலாம். 1838 வருடம் சாய்பாபா பிறந்திருக்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன், இந்த பிறந்த வருஷம் என்னோட அப்பா அம்மா இது நான் பிறந்த இதெல்லாம் சொல்றதுல என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு இறைவன் தன்னுடைய ஒரு மனித உடல் எடுத்து இந்த பூமிக்கு வரும் பொழுது என்னார் என் அப்பா, என்னார் என் அம்மா, இந்த ஊர் என்னுடைய ஊர் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது என்கிற நெருடல் என் மனதில் இருக்கிறது. பெருமக்களை, இப்பொழுது அந்த வேப்ப மரத்து அடியில் இருந்தது முதல் அவர் அந்த ஊரை விட்டு சென்றது வரையிலான, அதாவது சாய்பாபா என்று தெரியாமல் அந்த ஒரு ஃபக்கீர் இளைஞன் குட்டி பையன் அந்த அந்த மரத்தில் இருந்து தவம் செய்து அந்த ஷீரடியில் இருந்த அந்த வருடங்கள் கழித்து 3 வருடங்கள் காணாமல் போகி 1 வருடம் அந்த ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அந்த ஆர்மியில் போராட்டம் பண்ணிட்டு அதற்கு பிறகு 1858 வருடம் மறுபடியும் கதைக்குள் வருகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷீரடிக்கு பக்கத்தில் இன்னொரு கிராமம், அந்த கிராமத்திற்கு பேர் தூப். அந்த தூப் அப்படிங்கிற கிராமத்தில் சாந்த் பாய் அப்படின்னு ஒரு நபர், அவர் ஒரு கிராம அலுவலக அதிகாரி. அவர் ஒரு குதிரை ஒன்று வளர்த்து வந்தார். அந்த குதிரையை தொலைத்து விட்டார். தேடுறார் 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாசம் 2 மாசமாக தேடுறார், குதிரை கிடைக்கல. குதிரையை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் விடாமல் தேடுகிறார். மனைவி கூட சொல்கிறாங்க, என்னங்க 2 மாசம் ஆச்சுங்க, விடுங்க வேலையை பாருங்க. அவரால் விட முடியலை. அந்த குதிரை மீது அவ்வளவு பாசம் வைத்து விட்டார். தினமும் அந்த குதிரைக்கான அந்த சாணம், கட்டுற அந்த சாணம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கையில் தூக்கிக்கிட்டு குதிரையை தேடி கிளம்புவார். ஒரு நாள் அப்படி கிளம்பும்போது அந்த தூப் கிராமத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தட்டே கேட்டுக்கிட்டே வர்றார், இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, அப்போ தொலைச்சேன், இப்போ பார்த்தீங்களா, எப்போவாவது பார்த்தீங்களா. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு ஃபக்கீர் இளைஞன். ஃபக்கீர் என்றால் நம்ம தமிழில் வந்துட்டு ஃபக்கீர் என்பது ஒரு உருது மொழி என்று நினைக்கிறேன். அதை தமிழில் எப்படி சொல்வார்கள் என்றால் பக்கிரி என்று சொல்வார்கள். பக்கிரி என்றால் ஆண்டி. நம் இந்து மதத்தில் சன்னியாசி, துறவி என்று சொல்வது போல் இஸ்லாமிய மதத்தில் ஃபக்கீர் என்று சொல்வார்கள். ஃபக்கீர் என்றால் பக்கிரி, ஆண்டி. ஆண்டி குளத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு ஃபக்கிரி, ஒரு ஃபக்கீர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா வணக்கம், இந்த மாதிரி என்னுடைய குதிரையை பார்த்தீங்களா? ஆம் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஆம். அந்த குளம் ஒன்று இருக்கிறது தெரியுமா, அந்த குளத்தில் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு, போய் பாரு. அந்த குளத்து பக்கத்துலேருந்து தான் ஏன் வந்தேன், நான் பார்க்கலையே என்று கேட்ட பொழுது, எங்கு தொலைந்ததோ அங்கு தேடுவதை விட்டு ஏதோ ஒரு இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாயே என்று அந்த ஃபக்கீர் இளைஞன் சொன்னதாக இந்த சாந்த் பாய் இந்த சாய்பாபா வரலாறுலாம் பதிவு செய்கிறார். அப்போ ஐயா நான் போய் பார்க்கட்டுமா, போய் பார். போய் பார்க்கிறார். அந்த குளத்தில் அந்த குதிரை தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த குதிரையோட பேரை சொல்லி இந்த சாந்தபாய் கூப்பிட்டாராம். அந்த குதிரை உடனே தன்னுடைய முதலாளியை பார்த்துட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வந்துச்சாம். இதெல்லாம் நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த சாந்த் பாய் ஊர் பூரா சொல்லியிருப்பார், இப்படி ஒரு இளைஞனை நான் பார்த்தேன் அப்படின்ற அந்த அதிசயத்தை எல்லாம் ஊர் பூரா சொல்லியிருப்பார் ஊர் மக்களுக்கு. பின்னாடி சாய்பாபா பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுத வருபவர்கள் சாந்த் பாயெல்லாம் சந்திச்சிருக்கலாம், ஊரெல்லாம் கேட்டிருக்கலாம்.
அப்போ ஆமாங்க சாந்தபாய் வந்துட்டு அந்த குதிரையை தொலைச்சிப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லும் போது அந்த சாந்தபாய் நான் என் குதிரையை பார்த்த பொழுது குதிரை துள்ளி குதித்து கொண்டு வந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம், பதிவு செய்திருக்கிறார்கள். சாந்தபாய் என்ன பண்ணார், அந்த குதிரை இழுத்துக்கிட்டு வராரு. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே குதிரை இருந்துச்சியா அந்த தண்ணிக்குள்ள, சரி சந்தோஷம். அப்புறம் அந்த இடத்துல நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கிறாரு இந்த 20 வயது இளைஞ பக்கீர். நெருப்பு வர வச்சிருக்கிறாரு, தண்ணி வர வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த சாந்தபாய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். நான் ரொம்ப விளாவரியா சொல்வதற்கு இப்ப நேரம் இல்லை. சரி ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? இந்த பக்கீரோட வீட்டில் ஒரு திருமண ஏற்பாடு போய்கிட்டு இருக்கு. பக்கீரோட வீட்டில் ஒரு 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 பொம்மநாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீடு வந்துட்டு ஷீரடியில், மாப்பிள்ளை பையன் ஷீரடியில் இருக்கிறாங்க. ஐயா நாங்கள் வந்துட்டு ஷீரடிக்கு போகிறோம், எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா? வர்றேன். அவர் போயிட்டார், போயிட்டு 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. அவங்க ஷீரடிக்கு கிளம்புறதுக்கு பொட்டியெல்லாம் கட்டிட்டு பொண்ணெல்லாம் கூட்டிட்டு கிளம்பி போகிற சமயத்தில் கரெக்டாக இந்த சாய்பாபா தான், ஆனால் சாய்பாபா என்ற பெயர் இன்னும் வந்து அமையவில்லை. அவர் வந்துட்டு வந்து சேருகிறார். ரொம்ப சந்தோஷமையா நீங்கள் வந்ததுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி ஷீரடிக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு இந்த பெண் வீட்டார் போகிறாங்க. அங்கே போய் ஷீரடியில் இறங்கியது தான் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக இந்த சின்ன பையன், 16 வயசு பையன், ஷீரடியில் இந்த பாய்ஜாபா இவங்களெல்லாம் பார்த்து இருந்த பையன் ஒரு 4 வருடம் கழித்து இப்போ வந்து அந்த ஷீரடி மண்ணில் கால் வைக்கும் போது நினைத்திருப்பான், இந்த மண்ணை விட்டு நான் மறுபடியும் போக மாட்டேன் என்று அந்த 20 வயது பையன் கண்டிப்பாக நினைத்திருக்க கூடும். கால் வைத்தவுடன் அவர் ஒரு பக்கிரி என்பதனால் அந்த சாந்தபாயோட கல்யாணத்துக்கு அவன் போகல. இது என் மண், இது என் ஊர், அந்த துறவி அப்படி அப்படி தானே போவாங்க. ஸோ அப்படியே அவர் போறார். போன உடனே பாருங்க சாந்தபாய் அப்படி கல்யாணத்துக்கு போயிட்டார். இவர் அந்த அந்த ஷீரடியில் ஒரு கோயில் கண்டோபா அப்படின்னு ஒரு கோயில், நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பீமான் ஒருத்தனுக்கு வந்துட்டு கண்டோபா சாமி அருள் இறங்குச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கண்டோபா கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு இந்த ஃபக்கீர் உள்ளே போகும்போது அந்த கோயிலுக்குள்ளே இருந்த பூசாரி வெளியில் வந்து, ஏய் ஃபக்கீரி முஸ்லீம் வெளியே போனேன்னு, முஸ்லீம்கள் மற்ற மதத்தவர்கள் இந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, வெளியே போனேன்னு அப்படின்னு ரொம்ப கேவலமான வார்த்தையை சொல்லி விரட்டி எடுத்து விட்டிருக்கிறார் அந்த 20 வயது ஃபக்கீர். அப்படியே பின்வாங்கி எதிரிலே ஒரு மரம், அந்த மரத்திற்கு கீழே ஒரு கல், அந்த கல்லில் வந்து உட்கார்ந்துட்டார். இந்த இடத்துல நான் நிறுத்திவிட்டு சொல்கிறேன் பெருமக்களே, இது நடந்து ஏறக்குறைய 200 வருடங்கள் ஆனாலும் இன்றும் நான் சொல்கிறேன், மீனாட்சி அம்மன் கோயில் என் கண்ணால் நான் பார்த்தது இந்து மதத்தை தவிர வேற்று மதத்தவர் உள்ளே வர அனுமதி இல்லை. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் கிடையாது, எல்லா இந்து கோயில்களிலும் இது போன்ற விஷயங்களை தடை செய்கிறார்கள். மக்களை மாற்று மதத்தவர்களை உள்ளே வருவதற்கு தடை செய்கிறார்கள். இது இந்து மதத்தில் இருக்கும் பல கசடுகளில் இதையும் ஒரு கசடாக நான் பார்க்கிறேன். இன்றும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற மதங்களில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது, இந்து மதத்தில் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன்.